என்ன சொன்னாரு? நீங்க முதல்ல கேட்டப்ப தப்பா கேட்டீங்க. அவர் சொன்னது அண்ணன் மைக்குமார் சொன்னது அந்த மூணு பேருக்கு விதிவிலக்கு, அவங்க வந்து இதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மன்னிப்பு கடிதம் கொடுக்குற இடத்துல அவங்க இருக்காங்க எங்க மூணு பேருக்கும். ஏன்னா எங்க மூணு பேருக்கும் துரோகம் செய்தவர்கள் அவர்கள், தவறு செய்தவர்கள் அவர்கள். அதனால மன்னிப்பு கடிதம் கொடுக்க வேண்டிய இடத்தில், மன்னிப்பு கேட்டு கடிதம் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் சரியான பதில சொல்லியிருக்காரு. அவங்க மூணு பேரு அதுல விதிவிலக்கு, அவங்க மூணு பேரு கடிதெல்லாம் நாங்கள் கேட்கலன்னு சொல்லியிருக்காரு. கரெக்டா இல்லையா? அதனால அவரே உண்மை வந்து என்னதான் மறைச்சாலும் அவர் வார்த்தையிலே சொல்றதுனா உண்மை வெளியில வந்துட்டு. மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள், மன்னிப்பு கடிதம் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள், எங்கள் மூவரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்தில் எங்கள் மூவருக்கும் துரோகம் செய்தவர்கள் அவர்கள், அதை ஒப்பு கொண்டிருக்கிறார். அதில் அப்படின்னு சொல்லியிருக்காரா? அதாவது டிஎம்கே ஃபைல்ஸ் 2 தானே? நானும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அது வந்ததும் அதை பற்றி பேசுவோம். வேற எதுவும் இருக்கா? இன்னும் காலம் இருக்கு. அந்த நேரத்தில் கூட்டணியில் போட்டியிட வேண்டும், பிரதம வேட்பாளரை முன்னிறுத்தி போட்டியிட வேண்டும்ங்கிறது தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எண்ணமாக இருக்கிறது. கூட்டணி இல்லை என்றாலும் 2019 போல் தனித்து போட்டியிடவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் இந்திய அலையன்ஸில் இல்லையா? அதில் ஏற்கனவே இருந்தவங்களுக்கு தான் அழைப்பு வந்திருக்கு. அதுக்கு எங்களுக்கு அப்படிலாம் அழைப்பு வந்தது தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. முதல்ல அழைப்பு வரட்டும், அதுக்கப்புறம் யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல வேணாம், அதுக்கப்புறம் அதை பற்றி பேச. அதாவது இவங்களுக்கு எதிர்ப்பான பயம் உள்ளவர்கள், மடியில் கனம் உள்ளவர்கள், பயத்தில் அவங்க வாய்ஸ் இவங்க வாய்ஸுங்கிறாரு. அவர் வந்து அவர் மனசாட்சிப்படி அவங்க கூடவே இருந்தவர். அந்த கொலை கொள்ளை சம்பவம் நடந்த பொழுது பழனிசாமியின் அமைச்சரவையில் துணை முதலமைச்சராக இருந்தவர். அவருக்கு நிறைய உண்மைகள் தெரிஞ்சிருக்கலாம். அதை இந்த ஆளும் திமுக அரசாங்கம் 2 வெளிக்கொண்டு வருவாங்கன்னு நினச்சிருப்பாரு. அப்போ ஆட்சி பொறுப்பில் பழனிசாமி இருந்த காலகட்டத்தில் நிறைய தடயங்கள்லாம் அழிக்கப்பட்டதாகவே நிறைய தகவல்கள் வருது. அதனால் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த தமிழ்நாடு அரசாங்கம் விரைந்து அதில் நடவடிக்கை எடுக்கணும்னு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்துவது தவறு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது எப்படி பார்க்குற? கொடநாடு கொலை கொள்ளை விஷயத்தில் உண்மையான குற்றவாளிகள் அல்ல, அது எதை வேணாலும் எதுக்கு வேணாலும் பேசலாம். கொடநாடு கொலை கொள்ளையில் உண்மையான குற்றவாளிகள் அம்மா அவர்கள் மிகவும் பிடித்தமான இடத்துல நடந்த கொலை கொள்ளையை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக போராட்டம் நடத்துகிறாரு. அந்த அளவு தான் நான் பார்க்குறேன். அதுக்கு எங்கள் ஆதரவு உண்டு. இல்லை இல்லை, அப்போ தான் அவர் சொல்கிறாரு அம்மாவுடைய ஆட்சி அது வந்து ஆட்சி காலத்தை வந்து நிறைவு செய்யணும், அதனால தான் நிறைய விஷயங்கள்ல நான் பொறுமையாக இருந்தேன் அவரே சொல்லியிருக்காரு. 5 நான் அதனால தான் திரும்பவும் போய் அவங்களோட சேர்ந்தேன். திரும்ப இல்லை இல்லை, பொதுவாக அவர் சொன்ன பதிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத தவிர நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவரே பதில் சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காரு? நான் வந்து அம்மாவுடைய ஆட்சி என்னால் கவிழ்ந்ததுன்னு வரக்கூடாதுங்கிறதுனால தான் நான் பொறுமையாக அவர்களுக்கு ஆதரவு அளித்த, பிரதம மந்திரி சொன்னதுனால போய் ஆதரவு அளித்த, தொடர்ந்து அதில் 4 மௌனமாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன்.